அனைவருக்கும் வணக்கம். ஸ்டாக் மார்க்கெட் மணி சேனல் சார்பாக உங்கள் எல்லோரையும் வரவேற்கிறேன். ஸ்டாக் மார்க்கெட் மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லோருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வீடியோவில் வந்து நம்ம போனஸை பற்றி வந்து பார்ப்போம். நந்தன் டெனிம் லிமிடெட் கம்பெனி வந்து போனஸ் அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க, இதை பற்றி வந்து பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஸ்டாக் மார்க்கெட் மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் வந்து கிளிக் பண்ணுங்கள். இந்த கம்பெனி வந்து 1972 ரெண்டாம் ஆண்டில் வந்து இணைக்கப்பட்டது. ஒரு சில விசைத்தறிகளுடன் தொடங்கப்பட்டது. தற்போது ஒரே கூரையின் கீழ் ஆடைகளுக்கு நார் தயாரிக்கும் பல செயல்பாடு பல தயாரிப்பு டெக்ஸ்டைல்ஸ் ஹவுஸாக பரிணமித்துள்ளது. மேலும் பெட்ரோ கெமிக்கல்ஸ், ஸ்பின்னிங், வீவிங், நிட்டிங், ஃபேப்ரிக் ப்ராசஸிங், கெமிக்கல்ஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பிஓபிபி ஃபில்ம்ஸ், எஜுகேஷனல் இனிஷியேட்டிவ்ஸ் போன்ற வணிக செயல்பாடுகளையும் செய்து வருகிறதாக சொல்கிறார்கள். மேலும் இவர்கள் வந்து டெனிம், ஷர்ட்டிங், யான் ஆகியவற்றை வந்து தயாரித்து விற்பனை செய்து வருகிறார்கள். இதே இவர்களுடைய ஃபேப்ரிக்ஸ் தான் இவர்களுடைய மெயின் பிஸ்னஸ். அதில் டெனிம் வந்து முக்கியமாக பண்ணிக்கிட்டு வர்றாங்க. மேலும் ஷர்ட்டிங், யான் அதுவும் வந்து தயாரித்து விற்பனை செய்து வருகிறார்கள். இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன்லாம் பார்த்தீங்கன்னா 799 கோடியாக இருக்குது. கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 166 இருக்குது. ஹை வந்து 170, லோ வந்து 27 இருக்குது. பிஇ வந்து 15.7 இருக்குது. புக் வேல்யூ வந்து 105 இருக்குது. ஆர்ஓசி வந்து 2.66 இருக்குது. ஆர்ஓஇ வந்து -0.53 இருக்குது. பேச வழி வந்து 10 ஒன் இயர் ரிட்டர்ன் வந்து 471% கொடுத்துருக்கு. 471% ரிசர்வ்ஸ் வந்து 455 கோடி இருக்குது. டெப்டர் டேஸ் வந்து 93 வந்து இருக்குது. இருந்தாலும் இது வந்து டெப்டர் டேஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிச்சுக்கிட்டே வருது. ப்ரமோட்டர் ஹோல்டிங் வந்து 64.73% வந்து இருக்குது. மேலும் இந்த ஷேர் வந்து பார்த்திங்கன்னா கடந்த ஜனவரி மாதம் 2021 ஜனவரியில் வந்து 27 ரூபா 28 ரூபா தான் இருந்தது. இப்போ வந்து இந்த ஜனவரியில் பார்த்திங்கன்னா ஒரு வருடத்துக்குள்ளே 27-28 ரூபாயிலிருந்து 170 ரூபா வரைக்கும் வந்து இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. ஏறக்குறைய ஒரு 5-6 மடங்கு வந்து கூடியிருக்கு. இந்த ஷேர் ப்ரைஸு ஒரே வருடத்தில் 5-6 மடங்கு கூடியிருக்கு. இதே மாதிரி இந்த ஷேர் வந்து பார்த்திங்கன்னா எதிர்காலத்துலையும் ஃபியூச்சர்லேயும் வந்து இதே மாதிரி நிச்சயமாக போகுங்கிறதுல சந்தேகமே கிடையாது. அதே மாதிரி இப்போ இந்த வருடம் 2022 வந்து 170 ரூபாயில் இருக்குது. இதே பாருங்கள், 2023 இதில் ஒரு 4 மடங்கோ ஒரு 5 மடங்கோ கூடிச்சுன்னா நிச்சயமாக வந்து ஒரு 500-600 ரூபாய்க்கு நிச்சயமாக அடுத்த வருஷம் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது இந்த ஷேர். அதனால் இதில் வந்து ஒரு முதலீடு செய்கிறது வந்து அடுத்த ஒரு வருடத்தில் வந்து ஒரு நல்லது, ஒரு பல மடங்கு ஒரு ரிட்டனை, ஒரு மல்டிபேக்கர் ரிட்டனை வந்து நமக்கு இந்த ஷேர் வந்து தரும் என்பதில் சந்தேகமில்லை. அதே நேரத்தில் இப்போ தற்போது வந்து இப்போ 170 ரூபா ஹை போயிட்டு இப்போ 166 ரூபாயில் இன்றைக்கி கரண்ட் ப்ரைஸ் இருக்குது. 19/1/2022. இது பாருங்கள், இப்போ வந்து நம்ம இந்த 166 ரூபாயிலையோ அல்லது 160 ரூபாயிலையோ இந்த டயத்தில் இந்த ரேஞ்சில் வந்து இப்போ வாங்கினோம்னா இந்த ஷேர் வந்து இப்போ போனஸ் அறிவிக்கிறாங்களே ஷார்ட் டேர்மில் வந்து ஒரு 200 ரூபாயை தாண்டிடும் நிச்சயமாக. இப்போ இந்த விலைக்கு நம்ம வாங்கினோம்னாலே இந்த 160 ரூபாயில் விலையில் வாங்கினோம்னாலே ஒரு 200 ரூபாயை தாண்டிடும். அதுவே நமக்கு ஒரு நல்ல லாபத்தை நிச்சயமாக தரும். அதே நேரத்தில் போனஸ் அவங்க கொடுக்குறாங்க. அது போனஸ் வந்து கொடுத்தாங்கன்னா மேலும் போனஸ் சேரும், நமக்கு சேரும். மேலும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து போனஸ் கொடுக்கும்போது அதோட விலை வந்து குறையும். விலை குறைஞ்சாலும் கூட மறுபடியும் வந்து நமக்கு வந்து மறுபடியும் அந்த ஷேர் வந்து அடுத்த ஒரு வருடத்தில் ஒரு நல்ல ரிட்டர்னை வந்து தரும் அப்படிங்கிறதுல ஒரு சந்தேகமே கிடையாது. இதில் வந்து ஒரு லாங் டேர்முக்கு வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம்ங்கிறது தான் என்னுடைய ஒரு முடிவு. இன்வெஸ்ட் பண்ண விரும்புபவர்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம், நல்லது ஒரு லாபத்தை எடுக்கலாம். 1 இயருக்கு மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். 1 இயரில் ஒரு நல்ல லாபம் கொடுத்துருச்சுனாலே எக்ஸிட் ஆகிடலாம், அவ்வளோதான். அது ஒன்றும் பெரிய ஒரு 10 வருஷத்து வச்சுக்கிருக்கணுங்கிற அவசியமெலாம் கிடையாது. அடுத்த ஒரு 2023 வரைக்கும் ஒரு நல்ல லாபத்தை கொடுக்குதா, ரைட்டு,
அதோடு நம்ம வந்து எக்ஸிட் ஆயிடுவோம். ஒரு டபுள் மடங்கோ ஒரு ரெண்டு மடங்கோ மூணு மடங்கோ வந்துருச்சுன்னா போதும். அதுக்கு மேலே வந்து நம்ம வந்து ஒரு 10 வருஷத்துக்கு வச்சுருக்கிறதெல்லாம் அது அப்புறம் யோசிச்சுக்கிடலாம், அதை வச்சுக்கிடலாமா வேணாமான்னு அடுத்த 2023 வந்து யோசனை வந்து பண்ணிக்கிறலாம். தற்போது ஒரு வருடத்துக்குள்ளே அது ஒரு நல்ல லாபத்தை கொடுத்துச்சுனாலே எக்ஸிட் ஆயிடலாம். அதை வந்து ஷேரில் வந்து நம்ம செய்யணும், அப்போ தான் வந்து பணம் வந்து நமக்கு பெறுவோம். வச்சுக்கிட்டே இருந்தோம்னா எப்போ பெறுகிறது? அடுத்தபடியாக வந்து நம்ம இது இந்த போனஸ் வந்து பாருங்கள் அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இது வந்து 10/2/2022 பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி வந்து இந்த போனஸ் சம்மந்தமாக சில அந்த விவரம் வந்து வெளியிட இருக்கிறாங்க. இப்போது தற்போது வந்து போனஸ் அறிவிப்பு தான் வெளியிட்டிருக்காங்க. இந்த எக்ஸ்டேட் இந்த மாதிரி இதுகள்லாம் வந்து வெளியிடலை. பிப்ரவரி 10ஆம் தேதி தான் வந்து வெளியிடுறாங்க. அது வந்து அன்றைக்கி வந்து குவார்டர் 3 ரிசல்ட்டும் வந்து வெளியிடுறாங்க. அந்த விவரங்களை வந்து அன்றைக்கி வந்து பார்ப்போம். அடுத்த ஒரு வீடியோவில் வந்து அப்டேட் பண்ணிக்கிறோம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ வந்து பயனுள்ள தகவலை உங்களுக்கு தந்திருக்குன்னு நினைக்கிறேன். பயனுள்ள தகவலாக இருந்தால் ஸ்டாக் மார்க்கெட் மணி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஆல் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்.